ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிந்து ஜெகன் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு வர தை அமாவாசைக்கு நம்ம என்னென்ன சமைக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. சாம்பார், ரசம், மஞ்சள் பூசணிக்காய் பொரியல், கோஸ் கூட்டு, வெள்ளரிக்காய் பச்சடி, வாழைக்காய் ஃப்ரை, அவரைக்காய் பொரியல், வடை, பாயாசம், அப்பளம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாம்பார் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் வந்து அவரைக்காய், சுரக்காய், கேரட், பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் வந்து சேர்க்கக்கூடாது அமாவாசை சமையலில். நாட்டு காய்கறி மட்டும் நான் எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். காய் நல்லா வதங்கட்டும். ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி காய் நல்லா வெந்து வரட்டும். காய் நல்லா வெந்துடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். புளி வந்து நாங்கள் அதிகமாக சேர்க்க மாட்டோம், அதுக்கு பதிலாக தக்காளி கூட சேர்த்துப்போம். இப்போ வந்து நான் பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது சாம்பாருக்கும் ரசத்துக்கும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாம்பாருக்கு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நான் பக்கத்தில் வந்து தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கிறேன். பக்கத்தில் வந்து ஒரு சின்ன பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தாளிப்பை வந்து நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பருப்பு ரசம் பண்ணுறதுக்கு சீரகம், பச்சை மிளகாய், மிளகு, இஞ்சி எடுத்திருக்கேன். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு காஞ்ச மிளகாவை ரெண்டாக கிள்ளி போட்டுக்கிறேன். ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இதில் கொஞ்சமாக வந்து நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பொடியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து புளித்தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமா வந்து நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவைக்கேத்த அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் அவ்வளோதாங்க, பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் பண்ணணும். பண்ணுறதுக்கு நான் வந்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன், கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் வந்து மஞ்சள் பூசணிக்காய் வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். வேக வச்சு எடுத்துருக்க பூசணிக்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணுறேன். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம கோஸ் கூட்டு பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கோஸும் பாசி பருப்பும் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்து முதல்ல அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை இப்போ கோஸ் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். சீரகத்தை வந்து நம்ம தட்டிக்கலாம். இப்போ சீரகம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த கோஸை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பூண்டு எதுவும் ஆட் பண்ணல, ஏன்னா அமாவாசை சமையலில் வந்து பூண்டு எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஃபைனலாக நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். பூண்டும் வெங்காயமும் வந்து இதில் வந்து சேர்க்கலை இந்த சமையலில், வந்து அமாவாசை சமையலில் சேர்க்கக்கூடாது. அவ்வளோதாங்க, கோஸ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் பச்சடி பண்ணுறதுக்கு. இப்போ கடாயில் வெள்ளரிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம கடாயில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் சீரகம், பச்சை மிளகாய், தேங்காய், இஞ்சி எடுத்துருக்கேன். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் வந்து ரெண்டாக கிள்ளி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் பச்சை மிளகாயை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருக்க இந்த வெள்ளரிக்காவை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் வந்து நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளரிக்காய் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது ஆறினதுக்கு அப்புறமா இதில் சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க, வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் வட்ட வட்டமாக வாழைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து நான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ தோசை தவா வச்சுருக்கேன், இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வாழைக்காய் இதில் வந்து நம்ம வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒன்று ஒன்றா நான் திருப்பி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, வாழைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது அவரைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு நான் இப்போ கடாயில் கொஞ்சமாக அவரைக்காய் சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அவரைக்காய் வந்துடுச்சு, நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த அவரைக்காவை இதில் சேர்த்துடலாம். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணி குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மஞ்சத்தூள் வேணுனாலும் நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் நான் வந்து மஞ்சத்தூள் சேர்க்கல. இப்போ ஃபைனலாக வந்து தேங்காய் துருவல் வந்து இதில் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம வடை பண்ணுறதுக்கு வந்து உளுந்து வந்து நான் அரைச்சிருக்கேன். இதில் வந்து சீரகம் கருவேப்பிலை உப்பு வந்து சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது, நம்ம வடை தட்டி இதில் போட்டு எடுத்துக்கலாம். வடை நல்லா இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு, இதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பாயாசம் பண்ணுறதுக்கு நான் வந்து ஜவ்வரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஜவ்வரிசியும் சேமியாவும் இதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு, நான் இதுலேயே வந்து சர்க்கரை ஆட் பண்ணிட்டேன். இப்ப
இப்போ தேவைப்பட்டால் நம்ம பால் ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன். இதில் இப்போ நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம அப்பளம் பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிருக்கு. அதுக்கப்புறம் சாம்பார், வடை, அவரைக்காய் பொரியல், கோஸ் கூட்டு, பாயாசம், ரசம், இது வந்து பருப்பு ரசம், அப்புறம் பருப்பு தனியாக இருக்குது, பருப்பு தாளித்து இது பண்ணுறதுக்கு, அப்பளம், அப்புறமா மஞ்சள் பூசணிக்காய் பொரியல், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் பச்சடி வந்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, இப்போ இலைக்கு வந்து பரிமாறியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.